இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் அடுத்த உத்தரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்துருச்சு. மார்ச் 8ஆம் தேதி தானே ஒரு உத்தரவு வந்தது, திரும்ப மார்ச் 14ஆம் தேதி இன்னொரு உத்தரவு வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்களா? ஆமாங்க, 8 நாட்களுக்குள்ளேயே சிவன்மலை ஆண்டவர் முருகன் அடுத்த உத்தரவு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ உத்தரவு பெட்டியில் தற்போது இந்த பொருள் தான் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு. இந்த பொருள் மாற்றி வைக்கப்பட்டதுனால இனி என்ன நடக்கும் அப்படிங்கிற அச்சம் பயங்கரமாக எழுந்திருக்கு. இந்த பொருளால் நன்மை நடக்குமா தீமை நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. சரி வாங்க, சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் ஆண்டவர் அடுத்ததாக என்ன உத்தரவு கொடுத்துருக்கிறாரு, அந்த உத்தரவுப்படி இனி என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்போது மாற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு பொருள் படி என்ன வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியும் நல்லெண்ணெயும் வைக்கப்பட்டிருக்குங்க. திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்தை அடுத்து தான் இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்பே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய உத்தரவு பெட்டி தான். பக்தர்களுடைய கனவுல இந்த முருகனே சென்று, சிவன்மலை ஆண்டவராக நான் வந்திருக்கிறேன், இந்த பொருள் வைத்து வழிபாடு செய்யணும் என்று அவரே உத்தரவிடுவாரு. அப்படி அவர் உத்தரவிடக்கூடிய அந்த பொருள் தான் உத்தரவு பெட்டியாக வைக்கப்படுது. இந்த பெட்டியில வைத்து அந்த பொருள் பூஜை செய்யும் போது அந்த பொருள் அப்போதைக்கு சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். இது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கமாக இருக்கு. 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த உத்தரவு பெட்டியில் இதுவரைக்கும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பொருளுமே சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் வைக்கப்பட்டுள்ள எல்லா பொருளுமே முருகன் உத்தரவு கொடுத்தபடி தான் வைக்கப்பட்டிருக்கு. முருகன் உத்தரவு கொடுக்காம எந்த பொருளும் வைக்கப்பட்டதில்லை. ஸோ இப்போ மார்ச் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான உலக உருண்டை இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்யப்பட்டுட்டு இருந்தது. இப்போ அடுத்ததாக 10 நாள் கூட ஆகலை, அடுத்ததாக முருகப்பெருமான் அரிசியும் நல்லெண்ணையும் வைத்து வழிபாடு செய்ய உத்தரவிட்டிருக்கிறாரு. ஸோ இப்போ உத்தரவு பெட்டியில் இந்த பொருள் தான் வைக்கப்பட்டிருக்கு. பொட்டியில் வைக்கக்கூடிய இந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதுதான் உண்மை. முருகன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நடப்பதை முன்கூட்டியே சொல்கிற விதமாக தான் இந்த பொருள் வைக்கப்படக்கூடிய வழக்கம். ஸோ முருகன் நடப்பதை முன்கூட்டியே கணிப்பதாக தான் இந்த பொருள் இன்றளவோ அமைந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றி பக்தர்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் நடந்ததை வந்து கூறுறாங்க. அந்த வகையில் இந்த பெட்டியில் கடந்த 8ஆம் தேதி மார்ச்சில் உலக உருண்டை, அத்திரி என்ற பசு, அசுவம் என்ற குதிரை, 2 திருமாங்கல்ய சரடு வைக்கப்பட்டு இருந்தது. இதனிடையே இந்நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப இப்போ அடுத்த பொருள் மாற்றப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த பொருள் யார்கிட்ட முருகன் வந்து கனவுல சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர் என்ற ஒரு கிராமம் இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர் என்ற பகுதியை சேர்ந்த அந்த ஒரு இடத்துல இருக்கிறவங்களுடைய கனவுல தான் முருகன் தோன்றியிருக்கிறாரு. அந்த இடத்துல சுள்ளிக்கரடு முத்துசாமி என்றவர் இருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயது 37 இருக்கும். இவர் ஒரு சிவில் இன்ஜினியரிங். இவருடைய கனவுல தான் முருகப்பெருமான் தோன்றியிருக்கிறாரு. பொதுவாக முருகன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கனவுல தான் தோன்றுவார், அவங்க கனவுல தான் தோன்றுவார் அப்படிலாம் கிடையாது. முருகன் எப்போ யார் கனவுல வேணாலும் தோன்றுவார். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் கனவுல கூட தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது தோன்றும் போது தான் அவர் கரெக்டாக வந்து அந்த பொருளை வந்து சொல்லுவார். அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுள்ளிக்கரடு முத்துசாமி கனவுல தோன்றி முருகப்பெருமான் இந்த பொருளை உத்தரவு விட்டுருக்கிறாரு. என்ன அவர் கனவுல தோன்றி முருகன் சொன்னார்னா, 7 கிலோ அரிசி பேக்கெட்டையும் 5 லிட்டர் நல்லெண்ணெயும் வைக்க உத்தரவிட்டிருக்கிறாரு. அவர் உத்தரவு இந்த மாதிரி முருகன் சொன்ன உடனே அடுத்த நாளே கோவிலுக்கு ஓடோடி வந்திருக்கிறாரு. கோவிலுக்கு ஓடோடி வந்து கோவிலில் இருக்கக்கூடிய ஐயர்கள் கிட்ட இந்த மாதிரி முருகன் திடீரென கனவுல வந்து இந்த பொருளாக வைக்கணும் என்று உத்தரவிட்டிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு. முருகன் பெருமான் கிட்ட இந்த பொருள் வைக்கலாமா என்று கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள் வந்து வாக்கு கேட்பாங்க. இந்த மாதிரி முருகா நீ சொன்னதாக இவர் வந்து சொல்கிறாரு, இது உண்மையாக இருந்தால் இந்த பூவா அப்படிங்கிற மாதிரி பூவாக்கு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது பூவாக்கு வந்ததுன்னா உடனே அந்த பொருள் மாற்றி வைக்கப்படும். அந்த மாதிரி இவர் சொன்னது கரெக்டாக வந்திருந்திருக்கு. அதாவது வாக்கு வந்திருக்கு, வாக்கு வந்த உடனே இப்போ அந்த பொருள் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு. இப்போது பொருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரிசியும் நல்லெண்ணெயும். இது மளிகை சம்மந்தப்பட்ட பொருட்களோட விவசாயம் மெயின் பொருள் என்று கூட இதை சொல்லலாம்.
ஏன்னா அரிசி விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் நல்லெண்ணையும் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி நல்லெண்ணையும் அரிசியும் இப்போ வைத்திருக்கிறதுனால இனி என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லார் மனசுலையுமே எழுந்திருக்கு. ஸோ இது குறித்து சில சிவ ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிலில் இருக்கிறவங்க அரிசி விளைச்சல் அதிகரித்து விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா ஏற்றுமதிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் விவசாயிகளுக்கு இந்த ஒரு டைம் நல்ல விலை கிடைக்கும் என்று நம்பப்படுது. அதாவது நம்பப்படுதுன்னா முருகப்பெருமான் இந்த உத்தரவு கொடுத்தது இந்த மாதிரி இருக்கலாம் என்று பாசிட்டிவாக நம்பப்படுது என்று சிவ ஆச்சாரியர்கள் ஒரு பக்கம் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அதே போல் நல்லெண்ணெய் பயன்பாடு கூட மக்கள் மத்தியில் அதிகரிக்க போகுது, இதன் விலையும் அதிகரிக்கலாம் என சிவ ஆச்சாரியர்கள் கூறுறாங்க. இந்த ரெண்டு பொருள் வைக்கப்பட்டிருந்ததுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சமூகத்தில் இது மெயின் தாக்கமாக இருக்கும் என்று சொல்கிறாருங்க. இதுக்கு முன்னாடி சிவாச்சாரியர்கள் சொன்னது போல் இந்த பொருள் வைக்கப்பட்டு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சிவாச்சாரியர்கள் கேட்கப்பட்ட போது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரிசி எண்ணெய் எல்லாம் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கு, அப்போ வைக்கப்பட்ட போது அதே போல தான் இப்போ ஃபஸ்ட்டே நான் சொன்னது போல் விவசாயிகளுடைய நல்ல விலை வந்து இந்த அரிசியின் மூலமாக கிடைத்திருக்கு. அந்த பொருள் அரிசி வைத்து வழிபாடு செய்யும் போது அந்த டைம் கிடைத்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ அரிசி வைத்ததுனால இந்த மாதிரி இருக்கலாம் என்று அவங்க சொல்கிறாங்க. மொத்தத்தில் எது என்னவாக இருந்தாலும் நல்லதே நடக்கணும், பாசிட்டிவோடு இருக்கணும் அப்படின்னு நாம் வேண்டிக் கொள்ளலாம். ஸோ முருகனுடைய அருளால் இனி வரக்கூடிய நாட்கள் நல்லது நடக்கும் என்று நம்பலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை பற்றிய தகவல்கள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாயிட்டிருக்கு. மேலும் இந்த வைரலான தகவல்களை அனைவரும் தெரிஞ்சுக்கணும், குறிப்பாக விவசாயம் செய்கிறவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தகவல்களை வந்து மெயினாக ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் 100 மேற்பட்ட எத்தனையோ பொருட்கள் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கு. அத்தனை பொருட்களுமே அப்போதைக்கு சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பல நல்ல விதமாகவும் இருந்திருக்கு, கெட்ட விதமாகவும் இருந்திருக்கு. எப்படியாக இருந்தாலும் அந்த பொருள் தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் உஷாராக இருந்து கொடுக்கறது தான் நல்லது. அதன்படி இப்போ அரிசியும் நல்லெண்ணையும் வைத்து பூஜை செய்யப்படுது. அதனால் இந்த பொருள் சார்ந்து விவசாயம் தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இனி கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்குங்க. நல்லது நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, கெட்டது நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி உத்தர பெட்டியில் வேற ஏதாவது பொருள் வைக்கப்பட்டு அதில் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு என்று தான் சொல்லப்படுது. அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பற்றியும் வந்து தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நடக்கிறது பற்றி உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதாவது சிவன்மலை கோவிலில் ஒரு டைம் கணக்கு நோட்டு புத்தகம் வச்சுருக்கிறாங்க. ஸோ கணக்கு நோட்டு புத்தகம் வச்சப்போ கருப்பு பண ஒழிப்பு அப்போ பயங்கரமாக மாறியிருக்கு. ஸோ ஒரு முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயும் போல் திருப்பூர் மாவட்டத்தில் ஒருவருடைய கனவில் திடீரென்று முருகப்பெருமான் தோன்றி கணக்கு நோட்டு புத்தகம் வைக்கணும் என்று உத்தரவிட்டிருக்கிறாரு. அது வரைக்கும் அந்த பொருள் வைக்கப்பட்டது கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் அந்த பொருள் வைக்கப்பட்ட அந்த டைமில் நிறைய கருப்பு பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒழிக்கப்பட்டிருக்கு. தேசிய அளவில் அப்போ மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இருந்து தான் பக்தர்களுடைய கனவில் இந்த மாதிரி முருகன் சொல்லக்கூடிய பொருள் அசைக்க முடியாத நம்பிக்கையாக மாறியிருக்கு. அதற்கு பிறகு எத்தனையோ பொருட்கள் வைக்கப்பட்டது, அதில் நூல்லாம் வைக்கப்பட்ட போது நல்ல ஒரு விலைவாசியெல்லாம் ஏறிச்சு. அதே போல் அரிசி, சைக்கிள், மஞ்சள், இளநீர், தங்கம், சக்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே வைக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா பொருட்களுமே அந்த கண்ணாடி பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த டைம் வரைக்குமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதனெல்லாம் தொடர்ந்து தான் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பொருளால் நல்லது நடக்கும் என்று சொல்லி நம்ம கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த சிவன்மலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய அதிசயமே இந்த உத்தரவு பெட்டி தான். அதனால தான் இந்த உத்தரவு பெட்டியில் உத்தரவு வரக்கூடிய எல்லா பொருட்களுமே நிறைய தகவல்கள் வந்து அவ்வப்போது வெளியாயிட்டிருக்கு. அதன்படி மார்ச்சிலேயே இப்போ 3வது முறையாக அடுத்த உத்தரவாக இது வந்திருக்கு. ஸோ இந்த உத்தரவு இனி எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு தெரியல. இருக்கிற வரைக்கும் இந்த பொருளால் தாக்கம் இருக்கும் என்று மட்டும் நம்பப்படுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்த்த அத்தனை பேருக்கும் சிவன்மலையுடைய இந்த உத்தரவு பெட்டி பற்றிய தகவல்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த உத்தரவு பெட்டி பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவர் உத்தரவில் அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த உத்தரவு விவசாயக்காரங்களாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க யாராவது விவசாயிகளாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்க நினைச்சீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணீங்கனாவே நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. வேற ஒரு புதிய தகவல்களுடன் மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.